இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு பேரோட ப்ராப்ளத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது ரிஜெக்டட் ரீசனில் ஓவர்லாமிங் ப்ராப்ளம் வந்து காமிக்குது இதை வந்து எப்படி சரி பண்ணுறது இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு மெயில் பண்ணி இது அவரோட சர்வீஸ் ஹிஸ்ட்ரி நம்மளோட சப்ஸ்க்ரைப்பரில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சர்வீஸ் ஹிஸ்டரி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஸோ அவங்களோட பிஎஃப் பாஸ்புக்கில் உள்ள சர்வீஸ் ஹிஸ்டரியை வந்து எடுத்து அனுப்புறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை தயவு செஞ்சு பிஎஃப் பாஸ்புக்கில் உள்ள சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து எனக்கு அனுப்பவே அனுப்பாதீங்க இந்த மாதிரி யூஏஎன் பேஜை லாகின் பண்ணி இந்த சர்வீஸ் ஹிஸ்ட்ரியை எடுத்து அனுப்புங்க அப்போ தான் வந்துட்டு எந்த கம்பெனியில் நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேஜை இதில் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும் இதை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அனுப்புனாலும் சரி இல்லை இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு அனுப்புனீங்க அப்படினாலும் போதும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு பாஸ்புக் பேஜில் போய் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து அனுப்பாதீங்க அது ஒரு கம்பெனிக்கு கீழே இன்னொரு கம்பெனி அடுத்து அடுத்துன்னு வரும்போது நமக்கு கம்பேரிசன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா எது ஃபஸ்ட் கம்பெனி எது செகண்ட் கம்பெனி எந்த கம்பெனியில் எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் எவ்வளோ டேட் ஆஃப் லிவிங் எது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படின்னாலே அவங்களோட ஃபுல் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நீங்கள் அந்த இதெல்லாம் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா உட்கார்ந்து நான் ரொம்ப நேரம் உட்காந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பாஸ்புக் பேஜில் உள்ள சர்வீஸ் கிஸ்டியை எனக்கு எடுத்து அனுப்பவே அனுப்பாதீங்க இப்போ வந்து ஃபஸ்ட் இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் லேடுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஓவர்லேமிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்டட் ரீசன்ல போட்டிருக்காங்க அவர் அப்ளை பண்ண அடுத்த ஃபைவ் டேஸில் அந்த மாதிரி ரிஜெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு வந்து மெயில் பண்ணிருந்தார் ஸோ இவரோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கிரிஸ்ட்ரில் ஃபஸ்ட் கம்பெனியில் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜாயின் பண்ணியிருக்காரு ரிலீவிங் டேட்டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபதில் ரிலீவ் ஆகிட்டார் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி டேட்டை பாருங்கள் இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அதாவது ஃபஸ்ட்டு கம்பெனியில் ரிலீவ் ஆகிறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த செகண்ட் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் ஓவர் லேம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க அட் அ டைமில் ரெண்டு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியில் ரிலீவ் ஆகி குறைஞ்சது ஒரு ஃபைவ் டேஸ் ஆஃப்டரில் நீங்கள் அடுத்த கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஓவர் லாம்பிங் இஷ்யூ வந்து வராது மினிமம் ஒரு த்ரீ டேஸாவது கேப் இருக்கணும் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது மாதம் தான் ரெலீவாக இருக்காரு ஆனால் அடுத்த கம்பெனியில் நாலாவது மாதத்துலேயே இருந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஓவர்லாம்பிங் ப்ராப்ளம் அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து இந்த கம்பெனியில் உள்ள பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த ரெண்டு கம்பெனிக்கும் ஓவர்லாம்பிங் இஷ்யூ வரும் ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த கம்பெனியோட பணம் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆகாது இதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனியில் நிஜமாவே இந்த டேட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது நீங்கள் டேரெக்டாக பிஎஃப் ஆஃபீஸ்க்கு போயிட்டு மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் இந்த கம்பெனியில் அதுக்கு வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து இந்த டேட் ஆஃப் எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் அதுதான் வந்து ஸ்கீம் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கோ இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த டேட் ஆஃப் ரிலேவிங் இந்த ரெண்டும் அந்த ஸ்கீம் சர்டிஃபிகேட்டில் கண்டிப்பாக இருக்கணும் அதில் வந்து இந்த டேட்டு மிஸ் சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் போகும் ஸோ இந்த டேட்டில் இருக்கிற மாதிரி ஸ்கீம் சர்டிஃபிகேட் வாங்கி அதை பிஎஃப் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்து மேனுவல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க அப்படின்னா இந்த பணத்தை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கம்பெனியில் அட்வான்ஸ் அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு க்ளைம் ஆகும் அல்லது இந்த கம்பெனியில் வந்து நீங்கள் வந்துட்டு ஆறாவது மாதத்துக்கு அப்புறம் ஏழாவது மாதத்துல தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை வந்து கரெக்ஷன் பண்ணுங்கள் இதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கான ஜாயினிங் லெட்டர் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி அந்த டீட்டெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ண டேட்டு எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி ராங்காக இன்னும் உங்களுக்கு எப்படி டேட் ஆஃப் ஜாயினிங் போட்டுருக்காங்களோ இதையும் என்ட்ரி பண்ணி உங்களோட கம்பெனியில் சீலன் சைன் வாங்கி பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படி கரெக்சன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த ஓவர்லிங் இஷ்யூ கம்பெனிக்கு வந்துட்டு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆன்லைன்ல போட்டீங்க அப்படின்னா அப்பவும் உங்களுக்கு டெஃபனட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் போட்டாலும் உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும் இதுதான் இவரோட அக்கௌண்ட்ல உள்ள ப்ராப்ளம் இதை வந்து எப்படி இப்போ ரிசால்வ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி ஓவர்லமிங் இருந்தது அப்படின்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ண முடியாது ஃபுல் ஃபுல் அமௌண்ட் பண்ண முடியாது அப்படினாலும் சரி அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணனும் அப்படின்னாலும் சரி ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய கம்பெனி ப்ளஸ் சென்ட் கம்பெனியோட மெர்ச்சாக இருக்கணும் அப்படி மெர்ச் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு க்ளைம் பண்ண முடியாது ஸோ மெர்ச் பண்ணணும் அப்படின்னா இதில் ஓவர்லேமிங் இஷ்யூ இருக்குது இதை வந்து நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி இந்த மெத்தடை ரிசால்வ் வந்து பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு க்ளைம் போடுங்க டெஃபனெட்டாக கிளைம் செட்டில் ஆகும் இது வந்து ஒருத்தரோட ப்ராப்ளம் ஸோ அடுத்த இன்னொரு மெம்பர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க அவரோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் நமக்கு வந்து மெயில் பண்ணிருக்காங்க இவங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் வந்து கண்டினியூஸாக இவங்களோட பிஎஃப் கிளைம் வந்து ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக வந்து ஃபைனல் செட்டில்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா டென் சி வந்து ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க ரிஜெக்டட் ரீசனில் வந்து பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபார்ம் நம்பர் நைன்டீன் வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டாக உள்ள லிங்க் பண்ணியிருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடாக ஒரு வேலை ராங்காக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனால் வந்து ஆகும் அவங்க வந்துட்டு உங்களோட பிஎஃப் கிளைமை வந்து வெரிஃபை பண்ணும்போது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஐஎஃப்சி கோடை அக்கௌண்ட் நம்பரும் நீங்கள் ஆல்ரெடி கேஒசில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கோடும் சேமாக இருக்கணும் இதில் வந்து ஏதாவது ஒரு லெட்டர் ஒரு நம்பர் வந்து மிஸ் மேட்சில் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும் இப்போதைக்கு வந்து டென் சி வந்து ரிஜெக்டடாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க ஃபார்ம் நம்பர் நைன்டீன் வந்து செட்டில் ஆகுதா ரிஜெக்டட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபார்ம் நம்பர் நைன்டீன் வந்து செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு டீடைல் வந்து கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இது செட்டில் ஆன கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் நீங்கள் டென் சிக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக செட்டில் ஆகும் இது வந்து ஏதாவது மிஸ் அவங்களே வந்து ஒழுங்காக செக் பண்ணாமல் கூட இந்த மாதிரி ரீசனால் ரிஜெக்டட் ஆகிருக்கலாம் இது வந்து செட்டில் ஆச்சு அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த நைன்டீனும் வந்து இதே ரீசனுக்காக உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களோட ஐஎஃப்எஸ் கோடு அக்கௌண்ட் நம்பர் நீங்க கேஓசியில லிங்க் பண்ணிருவீங்களா அதையும் உங்களோட பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களோட அகௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்க இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்க ஒருவேளை வேளை கரெக்டாக இருந்தும் உங்களுக்கு இந்த இது ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் கேஓசியில வந்து அதே பேங்க் அக்கவுண்ட் இல்லாம வேற ஏதாவது ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியோ இல்லை ஆல்ரெடி உங்ககிட்ட வேற பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குதுன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கேஓசியில அப்டேட் இருந்தோம் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் கிளைம் போடுங்க அப்போ வந்து கிளைம் செட்டில் ஆகும் ஒரு டைம் உங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு அக்கௌண்ட் நம்பர் ராங் அப்படின்னு சொல்லி ரிஜெக்டட் ஆகி அதே பேங்க் அக்கௌண்ட்டை மறுபடியும் உள்ள வந்து லிங்க் பண்ணாதீங்க ஸோ மறுபடியும் நீங்கள் லிங்க் பண்ணும்போது எப்போவுமே வந்து புது பேங்க் அக்கௌண்டை கொடுக்கறது பெட்டர் ஸோ ஆல்ரெடி கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த மாதிரி ரிஜெக்டட் ஆகும்போது அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் லிங்க் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சுன்னா உங்களுக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பெஸ்ட்டான சொல்யூஷன் வேறு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை வேறு பேங்க்கில் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதை வந்து உள்ளே லிங்க் பண்ணுங்கள் அது வந்து கேவிஎஸில் உங்களுக்கு அப்ரூவ்டு டிஜிட்டல் சைன் வந்து அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா கிளைம் போடுங்க அப்போ உங்களுக்கு செட்டில் ஆகும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இஷ்யூ வரும் இப்போ நிறைய பேங்க்கில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து நிறையா சேஞ்சஸ் ஆகிருக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு இல்லை ரொம்ப இயற்கை முன்னாடியே வந்துட்டு கேஒசி லிங்க் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் அப்டேட் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்போம் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேங்க் வந்து மெர்ச் பண்ணும்போது அதில் ஐஎஃப்எஸ்சி வந்து நிறையவே சேஞ்சஸ் ஆகுது ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகியிருந்து அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரலாம் இல்லை ஒருவேளை நீங்கள் லிங்க் பண்ணும்போது ஐஎஃப்எஸ்ஸி தப்பா தப்பாக கொடுத்து கூட சேவ் பண்ணியிருக்கலாம் இது வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட வெரிஃபை பண்ணும்போது மிஸ் மேட்ச்சில் இருக்கும் பட்சத்துலையும் உங்களுக்கு இந்த ரீசன்னால ரிஜெக்டட் ஆகலாம் ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து அண்டர் ப்ராசஸில் இருக்குது இது வந்து என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பாருங்கள் ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா வேறு பேங்க் அக்கௌண்ட் மறுபடியும் கேஓசியில் லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளைம் போடுங்க டெஃபனட்டாக உங்களுக்கு வந்து கிளைம் செட்டில் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான தப்பு உங்களுக்கும் வந்து நடந்திருந்தது அப்படின்னா நான் சொன்ன இந்த சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ப்ராப்ளமும் ரிசால்வ் ஆகும் ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்